ஸோ ஹலோ வணக்கம் வந்தனம் ஃபில்லர்ஸ், நான் உங்கள் பேஜாஃபெரோஸ் சேனல் ஹோஸ்ட் ஜக்ஜீவா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் அனிமே சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அனிமே ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. நருட்டோ ஷிப்புடனோட பிளாட்டை நம்ம பார்க்குறப்போ நருட்டோ சீரீஸில் காட்டின எல்லா மெயின் கேரக்டர்ஸும் அடல்ஃபுட்டை ரீச் பண்ணுறாங்க. ஸோ இப்போது சொசைட்டியில் கிளம்புற த்ரெட்ஸ் எல்லாத்தையும் எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நருட்டோ ஷிப்புடன் டோட்டல் சீரீஸே வந்து மூவ் ஆகும். நருட்டோ சீரீஸோட எண்டிங்கில் நம்ம சசுகே ஹிட் அண்ட் லீஃப் வில்லேஜை விட்டு கிளம்பி போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் அக்காட்சுக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிரிமினல் நெஞ்சா ஆர்கனைசேஷன் சசுகேவை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா நருட்டோவும் சசுகேவை கண்டிப்பாக வில்லேஜுக்கு திருப்பி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாரு. சபதம் எடுக்கிறது மட்டும் இல்லாம அவரோட மாஸ்டரான ஜிராயா கூட சேர்ந்துகிட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போறாரு. சோ இதோட பாத்தீங்கன்னா நருட்டோவோட ஃபர்ஸ்ட் ஆர்க் இருக்கிற அந்த ஒரிஜினல் சீரிஸ் எண்ட் ஆயிருக்கும். சோ இந்த இன்சிடென்ட்ஸ்ல நடந்து கரெக்டா 2.5 வருஷம் கழிச்சு தான் நருட்டோ ஷிப்புடன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க. ஷிப்புடன்ல பாத்தீங்கன்னா மெயினா அக்காட்சுகி ஆர்கனைசேஷனோட இம்பாக்டை ரொம்பவே ஸ்ட்ராங்கா பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அங்க இருக்கிற எல்லா நிஞ்சா வில்லேஜஸ்மே வந்து பயப்பட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த அக்காட்சுகின்ற ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு டெய்ல்டு பீஸ்ட் வந்து புடிச்சு வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா வந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கையில் பாம் இருக்கிற மாதிரி எப்போ வேணாலும் இதை வச்சுட்டு உனக்கு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா வில்லேஜஸோட ஹெட்ஸுமே வந்து பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து பயங்கர ப்ரிகாஷன்ஸாக இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நருட்டோவோட லைஃப்பில் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறாரு அப்படின்றது வந்து ஒரு சில எபிசோட்ஸில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ நாள் தான் இப்படி நருட்டோட லைஃபும் போய்கிட்டு இருக்கோம். ஸோ இவருக்கு அதில் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொட்டாகனிஸ்ட்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவரோட மாஸ்டரான ஜிராயாவை அந்த அக்காட்சுகின்ற ஆர்கனைசேஷனோட ஹெட் வந்து சாவடிக்கிறான். ஸோ இதனால் வலுக்கட்டாயமாக இந்த இடத்துல ஒரு ஹீரோ தோன்றியே ஆகணும் அப்படின்றதுக்காக நருட்டோ கதைக்குள்ள வெறித்தனமா உள்ள இறங்குறாரு. பிகாஸ் இவருக்கு என்ன நடக்குதுமே புரியல. எதுக்காக இவனுங்க கிளம்புறானுங்க, நம்ம மாஸ்டர் இது கொண்டானுங்க அப்படின்ற மாதிரி இவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டைலில் இவர் கதையில் மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சசுகே அவனோட பிரதரை வந்து கன்ஃபர்ம் பண்ணுறான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபன்டேஷனால இட்டாச்சி சாகர நிலைமைக்கு வந்து போறாரு. ஸோ அந்த டைம் சசுகேக்கு ஒரு உண்மை இட்டாச்சி மூலமாக தெரிய வருது. ஸோ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸில் நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்ற மாதிரியான ஒரு ரெக்ரெஷன் வந்து அவனுக்குள்ள கிளம்புது. ஸோ இப்போ சசுகே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராகவே மனதளவில் வந்து கிளம்புறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் லீஃப் வில்லேஜை எப்படியாவது அழிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவனுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்குது. ஒரு சைடு அக்காட்சுகி, இன்னொரு பக்கம் சசுகே, இன்னொரு பக்கம் நருட்டோ. இப்போ இவங்க மூணு பேரோட ஸ்டோரி லைன் எப்படி வந்து கிளாஷ் ஆகுது, அதோட ரிசல்ட் என்ன, யார் வின் பண்ணுறா, யார் செத்தா, இவ்வளோ டெத்ஸுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தோண்டி நொங்கெடுக்கிறது தான் இந்த நருட்டோ ஷிப்புடன் சீரீஸோட மெயினான பிளாட்டாக வந்து போகுது. ஸோ நருட்டோ சீரீஸில் இருந்து இந்த ஷிப்புடன் என்ன மாதிரிலாம் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் டிசைன். பிகாஸ் நருட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்பாங்க. ஷிப்புடனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதனால கேரக்டர் டிசைன்ஸ் வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இதில் கேரக்டர் டிசைன் அப்படின்றது வந்து சின்ன பையன் பெரிய பையன் அப்படின்ற மாதிரி காட்டுறது மட்டும் இல்லாமல் அங்கே யூஸ் பண்ணுற ஸ்கெச்சஸ் அண்ட் கலரிங்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டருக்கு டோட்டலாக டிஃபர் ஆயிருக்குது. இதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் சைடு அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸை நிறைய ஃப்ளெக்சிபிள் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் ஈஸி டிராயிங்காக எபிசோடோட பில் ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் கேரக்டர்ஸ் வரைகிறதை ஈஸியாக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து ஸ்கெச்சஸில் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீம் சைட் சொல்லியிருக்காங்க. பட் இது நீங்கள் சீரீஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு பெரிய அளவில் இம்பாக்டாக ஏற்படுத்தாது. பட் அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு உண்மை. ஸோ நான் அனதர் திங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. இந்த மெச்சூரிட்டி வந்து நீங்கள் நருட்டோவில் ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் ஷிப்புடனில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நருட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன குழந்தைங்க எப்படி நிஞ்சா ஸ்டேஜை ரீச் பண்ணுறாங்க அப்படின்றதே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க ரீச் பண்ணுறதை ஒரு ஃபன்னினஸ் கலந்த ஒரு எலமெண்ட்டாக உள்ள தூவி விட்டுருப்பாங்க. பட் ஷிப்புடனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ரியல் வேர்ல்டு ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து இருக்கும். எப்படின்னா வந்து உள்ள ஃபுல்லாக ரிவெஞ்சு, டெத்து, லவ், சாக்ரிஃபைஸ் இப்படின்ற மாதிரி நம்ம ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளம்ஸுமே வந்து உள்ள தெளிச்சு விட்ருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கதையோட இன்டென்சிவ்னஸ் ஒரு சில எபிசோட்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே பீக்குக்கு போயிடும். அண்ட் ஆல்சோ எமோஷனல் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்க்காக கம்பேர் பண்ணுறப்போ ஷிப்புடனில் தாறுமாறாக இருக்குது. லிட்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல கண்ணீரே வந்து வர வச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு சீனோட இம்பாக்ட் வந்து நம்ம நெஞ்சில் ஈட்டி மாதிரி வந்து பாயும். ஏன்னா ஒவ்வொரு கேரக்டரோட டெத்தும் அவ்வளோ ரீசனபிளாக அவ்வளோ ஜஸ்டிஃபைங்காக இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட டெத்ஸ் வந்து இந்த சீரீஸில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஒவ்வொரு டெத்தும் ஜஸ்ட் அண்ட் லைக் வந்து சண்டை போட்டால் செத்தான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி, அது கதையில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி அடுத்து வரப்போகிற ஃபியூச்சர் ஸ்க்ரீன் பிளேஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபைட்ஸுக்கு ஒரு டெத்து எந்த மாதிரி எல்லாமே ஒரு பேஸை வந்து கிரியேட் பண்ணுதுன்றதை ரொம்பவே நீட்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டெத்தையே அந்தளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரீஸில் வர ஒவ்வொரு கேரக்டரை எந்தளவுக்கு டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்றதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் இந்த ஷிப்புடனில் மெச்சூரிட்டி லெவல் அப்படின்றது வந்து உண்மையாகவே தாறுமாறாக இருக்குது, பீக்கில் இருக்குது. நீங்கள் நருட்டோ பார்த்துட்டு இதை பார்க்குறப்போ டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட்ஸ். ஸோ ஃபைட்ஸ்ன்னு பார்க்குறப்போ
நிஞ்சா ஸ்டைல் ஃபைட்ஸ் எல்லாம் ஓகே தான், பட் இவங்க இதில் யூஸ் பண்ணுற அந்த சக்கரான்ற கான்செப்டை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அனிமே லெவல் டீட்டெயிலிங் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிமிலர் டு பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் பால்ல காட்டப்பட்ட இந்த சீன்ற கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சக்கரான்றது வந்து சீயோட டிஃபரெண்ட் அப்படின்றத ஒவ்வொரு எபிசோடு மூவாக இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிட்டே போகிறாங்க. அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண தான் புரியுது ஓகே இது சீயோட டிஃபரெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. பிகாஸ் டிராகன் பால் பார்த்த நிறைய பேருக்கு இது என்னடா அதோட கான்செப்ட் மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு தாட் வரும். பட் அது கிடையாது அப்படின்றத கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களோட எபிசோட்ஸில் அந்த சக்கராவோட டெஃபினிஷன்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்ன தான் நருட்டோல சக்கரா பற்றி பெருசாக பார்த்துருந்தாலும் இந்த ஷிப்புடனில் அதை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நருட்டோல தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு பெக்கு தான் அப்படின்றதையுமே வந்து புரிய வைக்கிறாங்க. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஃபில்லர்ஸ் இருக்குது. பட் இந்த ஃபில்லர்ஸ்லாம் தூக்கிட்டு பார்க்குறப்போ ஒரு சீரீஸை எந்த அளவுக்கு சூப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிளாட் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்க முடியும், அந்த பிளாட்டை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாமே பிளாட்டுக்கு ஒரு ட்விஸ்டிங்னஸை கொண்டு வர முடியும், எலமெண்ட்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்பவே நீட்டாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அப் டு த லைன் இருக்குது. அதாவது கொஞ்சம் அந்த லைனை தாண்டி போனாலும் இது வந்து ஓவராக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். பட் அது வந்து லைனை தாண்டி போகாமல் லைனை கீழே இறங்காமல் கரெக்டாக அந்த லைனில் வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த சீரீஸை சூப்பராக ஹூக்அப் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு போகுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபில்லர்ஸ் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபில்லர்ஸ் நீங்கள் உள்ள சேர்த்திங்க அப்படின்னா வந்து அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல ஃபில்லர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேரக்டர்ஸோட எவால்விங் ஸ்டேஜ் வந்து காட்டுறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஸ்டோரி லைனில் ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலை. பட் ஸ்டில் ரொம்பவே சீரீஸ்க்குள்ளே இறங்கி இருக்கிறவங்க நீங்கள் ஃபில்லர்ஸ் பார்த்தாலும் தப்பு கிடையாது. பட் ஃபில்லர்ஸை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் கம்மியாகும், டக்குனு ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நருட்டோ ஷிப்புடன் சீரீஸ் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து நருட்டோ பார்த்துட்டு இதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் ஒர்த் த வாட்ச் தான். இது கண்டிப்பாக வந்து நீங்கள் பிஞ்ச் வாட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சீரீஸ்க்குள்ளே கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸில் நீங்கள் வந்து பெருசாக கதையை வந்து எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் நருட்டோன்றது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் அண்ட் டோட்டலாக கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரி. ஸோ ஒரு கேரக்டர் இந்த இன்ஸ்டன்ஸில் என்ன முடிவு எடுக்குது அப்படின்றது நோக்கி தான் அடுத்து வர சீன்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகும். அடுத்து வர எபிசோட்ஸ் அந்த அடுத்து வர சீசன்ஸே பார்த்தீங்கன்னா அது லேட்டாக பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ அதனால் வந்து 100 எபிசோடுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கேரக்டர் திருப்பி வந்து நீ எனக்கு 100வது எபிசோடில் நீ இது பண்ண அதனால நான் உனக்கு 120வது எபிசோடு கழிச்சு உனக்கு நான் இது பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் நீங்கள் அந்த இடத்துல ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி தான் கதையோட ஜஸ்டிஃபிகேஷனே இருக்கும். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் நீங்கள் வந்து கீனாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க எதுக்காக வராங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி அண்ட் ஃபியூச்சர் பிளாட்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டுமே இந்த சீரீஸோட ஸ்டோரி லைன் கூட நீங்கள் ஹூக்அப் அடிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட கருத்தில் கமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஸோ இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல் மூலமாக கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு 8.5 கொடுப்பேன். ஸோ செம்ம ஒர்த்தான கண்டென்ட் உள்ள இருக்குது. நான் இந்த சீரீஸில் இருக்கிற ஃபில்லர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.